கிறிஸ்தியானும் இளைய நெஞ்சனும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே அவங்க அந்த குறுகிய வாசலை நோக்கி நடந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக அவங்க பேசினதுனால அவங்க போகிற வழியில் குறுக்க வந்து ஒரு குட்டை இருந்துச்சு அதை அவங்க கவனிக்கவே இல்லை காலத்தை விட்டு ரெண்டு பேருமே அதில் விழுந்துட்டாங்க கிறிஸ்தியானுக்கு வேறு அவர் முதுகில் உள்ள அந்த சுமையினால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த சேற்றில் வந்து உள்ள மூழ்கவும் தொடங்கினார் அப்போது அந்த இளைய நெஞ்சர் வந்து ரொம்ப கோபமாக என்னது நம்ம எப்படி இப்படி நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கிறிஸ்தியான் சொல்கிறார் எனக்கு தெரியலன்னு ரொம்ப ரொம்ப பரிதாபமான குரலை சொன்னார் ஆனால் இளையநெஞ்சர் இன்னும் கோபமாக இதுதான் நீ கூறிய மகிழ்ச்சியாக ஆரம்பமே இப்படி இருந்தால் நான் மோட்சத்தை இன்னும் அழகுக்குள்ளே எத்தனை ஆபத்தை நான் சந்திக்க வேணும் என்னாலலாம் இதெல்லாம் முடியாதுப்பா நீனே போய் எனக்குள்ள மகிழ்ச்சி நீ சேர்த்தே அனுபவிச்சுக்கோ நான் எப்படியாவது இருந்து தப்பிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தில் கத்தி ரொம்ப கோபத்தில் கத்தி அவர்கிட்ட சொல்லிட்டு அந்த குட்டையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவர் ரொம்ப முயற்சி செஞ்சாரு இறுதியில் அவர் விழுந்த பக்கமே ஏறி கரை ஏறிட்டார் கரையேறினதுக்கப்புறம் கிறிஸ்தியான் வந்து அவரை பார்க்கவே இல்லை அவர் வந்து தன்னுடைய கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அந்த கிறிஸ்தியான் வந்து இந்த இடுக்கமான வாசல் இருக்கும் திசைப்பக்கமாக திரும்பி மெல்ல மெல்ல அவர் வந்து ஊந்து எப்படியாவது கரையேறணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு அவருடைய இந்த முதுகில் உள்ள சுமையினால் வந்து அவரால் எதுவுமே செய்ய முடியாமல் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருந்தார் அப்பொழுது சஹாயர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்தார் வந்து என்னப்பா என்ன ஆச்சு எப்படி நீ இதில் விழுந்த அப்படின்னு ரொம்ப பாசமாக அதுக்கு கிறிஸ்தியான்னு சொல்கிறாரு நற்செய்தியால் என்ற ஒரு மனிதரை பார்த்தேன் அவர் வந்து தண்டனைக்கு தப்பு வைப்பதுக்கு இந்த இடுக்கமான வாசலை சென்றுட்டேன்னா நீ தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் அந்த வழியில் செல்லும் போது தவறி இந்த குட்டைக்குள்ளே விழுந்துட்டேன் அப்படின்னு கிறிஸ்தியான்னு சொல்கிறாரு அதுக்கு இந்த சகாயர் சொல்கிறாரு நீ ஏன் கவனமாக போகக்கூடாதா இந்த குட்டையின் நடுவில் தான் வரிசையாக கற்கள் வச்சுருக்காங்களா நீ பார்க்கலையா இந்த கல் கல்மீது நீ கால் வச்சு நடந்து போனால் ரொம்ப சீக்கிரத்தில் தான் நீ கடந்துடலாமே அப்படின்னு சொல்கிறாரு சஹாயர் உடனே கிறிஸ்தியான் சொல்கிறார் நான் ரொம்ப அவசரப்பட்டதுனால அந்த கல்லெல்லாம் நான் கவனிக்கலையா தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சரி இருக்கட்டும் உன் கையை கொடு அப்படின்னு சொல்லி சஹாயர் வந்து குட்டையிலேருந்து அவரை வெளியில் எடுத்து விட்றாரு அவர் வெளியில் வந்தோன்னே கிறிஸ்தியான் வந்து சஹாயரை பார்த்து கேட்காங்க ஐயா அழிவின் நகரத்துக்கு நகரத்துக்கு இந்த இடுக்கமான வாசல் செல்லும்போது இந்த குட்டை இருக்குது இதெல்லாம் பயணம் செய்கிறவர்களுக்கு ஆபத்து வர நேரம் இல்லை அப்போ ஏன் இந்த குட்டையை மூட யாருமே முயற்சிக்கலை அப்படின்னு ரொம்ப அங்கரையாக கேட்காரு அதுக்கு அந்த சஹாயர் சொல்கிறாரு இந்த குட்டையை வந்து மூடாமல் இருக்கிறது வந்து எங்கள் மன்னனுடைய விருப்பம் இல்லை கடந்த ஒரு ரெண்டாயிரம் வருஷமாக இதை மூடுறதுக்கு எத்தனையோ பேர் வந்து முயற்சி செஞ்சாங்க ஆனாலும் இதை வந்து சரி செய்ய முடியவே இல்லை எதுக்குன்னா இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் தம்முடைய ரட்சிப்பை குறித்து அவநம்பிக்கை கொள்ளும் போது அந்த எண்ணம் தான் இந்த குட்டையை உருவாக்குது அவநம்பிக்கை எண்ணங்கள் பெருகி பெரு பெருக பெருக இந்த குட்டை எப்போதுமே நிரம்பிக்கிட்டே இருக்கிறது ஆனாலும் கூட விசுவாசத்தோடு இந்த குட்டையை கடக்க முயற்சிக்கும் போது அந்த நடுவுல போடப்பட்ட கல்லை வந்து கண்டுபிடிச்சு அதன் மூலம் ரொம்ப எளிதாக கடந்து செல்வாங்க இதுக்குமான வாசலை நெருங்குறதுக்குள் இந்த பாதையும் சரி சரியாயிரும் அப்படின்னு சஹாயர் கிறிஸ்தியான்கிட்ட சொல்லி அவரை வழி அனுப்புகிறாங்க இதுக்குள்ளே இந்த இளைய வந்து தனது கிராமத்துக்கே திரும்பி போயிருந்தார் அவர் கிராமத்துக்கு போனோன்னு அவர் நண்பர்கள்லாம் அவரை தேடி வராங்க சிலர் வந்து இவர் புத்தியோடு திரும்பி வந்ததுக்காக பாராட்டினாங்க வேறு சில ரொம்ப பேர் சொன்னாங்க இவர் வந்து அந்த துன்பத்தைலாம் சகித்து கொள்ள முடியாமல் ஒரு கோலையாக திரும்பி வந்திருக்காருன்னு ரொம்ப கேலி செஞ்சாங்க சிறிது நேரம் அமைதியாக அந்த இளையநஞ்சர் வந்து இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் கொஞ்சம் நேரத்தில் அவரும் இவங்களோடு சேர்ந்து அந்த கிறிஸ்தியானை கேலி செய்ய துவங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்தியான் வந்து உலக ஞானியை சந்திக்கிறாரு அப்போ என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கேட்கலாம்